வணக்கம் மாணவர்களே எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா நல்லது இன்றைய வகுப்பை ஒரு கதையோடு தொடங்கலாமா வீட்டிலிருந்து அவசரமாக கிளம்பிய வடிவழகன் பள்ளிக்குள் நுழைந்த பொழுதே தேர்விற்கான முதல் மணி அடித்து விட்டது பரபரத்தவாறே தன்னுடைய புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தார் அதில் அவருடைய தேர்விற்கான அனுமதி சீட்டை வைத்திருந்தார் அதைத்தான் அவர் தேடிக்கொண்டிருந்தார் அது கிடைக்காமல் போகவே மேலும் பதற்றமடைந்தார் அதற்குள் தேர்விற்கான இரண்டாவது மணியும் ஒலிக்கத் தொடங்கிவிட்டது வேக வேகமாக தேர்வரையை நோக்கி நகர்ந்து கொண்டே புத்தகத்தையும் புரட்டி கொண்டே சென்று கொண்டிருந்தார் அவர் தேர்வரையை அடைவதற்கும் அந்த அனுமதி சீட்டு அவர் கையில் கிடைப்பதற்கும் மணி ஒலித்து முடிவதற்கும் சரியாக இருந்தது அப்பாடா என்று கூறி தன் இருக்கையில் அமர்ந்ததும் மேற்பார்வையாளர் அவர் கையில் வினாத்தாளை கொடுத்தார் அதை பார்த்ததும் வடிவழகன் அதிர்ந்தார் இதென்ன அறிவியல் வினாத்தாளாக இருக்கிறது இன்றைக்கு கணிதத் இல்லையா என்று அலறினார் சுற்றுமுற்றும் பார்த்தார் அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது தான் இருப்பது பள்ளியின் தேர்வரையல்ல அல்ல தன்னுடைய வீட்டு படுக்கையறை என்று கனவு என்று கூறி எழுந்து போய் ஒரு குவளை தண்ணீரை குடித்துவிட்டு வந்து மீண்டும் படுத்துக் கொண்டார் இந்த கதையில் வரும் வடிவழகனை போல தேர்வு குறித்து நீங்கள் ஏதேனும் கனவு கண்டிருக்கிறீர்களா அப்படி இருந்தால் அந்த அனுபவத்தை யாரேனும் இங்கே பகிர்ந்து கொள்கிறீர்களா நீங்கள் கனவுகண்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி இப்படித்தான் தேர்வானது பலருக்கும் பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துவதாக இருக்கிறது தேர்வானது உங்களில் சிலருக்கு பாகற்காயாகவும் சிலருக்கு பஞ்சாமிரதமாகவும் இருக்கிறது இல்லையா சரி தேர்வுகள் ஏன் நடத்தப்படுகின்றன அவற்றின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி ஒரு பட்டியலாக தயாரிப்போமா தேர்வுகள் ஏன் நடத்தப்படுகின்றன என்பதற்கான காரணங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போமா நம்முடைய கற்றலின் அளவை நாம் அறிந்து கொள்வதற்கும் நம்முடைய கற்றலின் அளவை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கும் கற்றலின் அடுத்த படிநிலைக்கு செல்வதற்கான தகுதியை அளவிடுவதற்கும் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன பொதுவாகவே நம் எல்லோருக்குமே தேர்வு எனும் சொல்லை கேட்டதுமே பல்வேறு உணர்வுகள் எழுகின்றன அவற்றுள் பயம் பதற்றம் எரிச்சல் கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகளே அதிகம் அப்படிப்பட்ட தேர்வினை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் தேர்விற்காக எப்படி ஆயத்தமாக வேண்டும் தேர்வினை எவ்வாறு அணுக வேண்டும் அவற்றை பற்றித்தான் இந்த பாடத்தில் பார்க்கப் போகிறோம் தேர்விற்கான நம்முடைய அணுகுமுறைகளை நான்கு படிநிலைகளாக பிரிக்கலாம் அவை ஒன்று பொதுவான ஆயத்தம் இரண்டு தேர்விற்கு முந்தைய நாள் மூன்று தேர்வு நாளில் நான்கு தேர்விற்கு பின்னர் இந்த பாடத்தில் பொதுவான ஆயத்த பணிகளைப் பற்றியும் அடுத்த பாடத்தில் மற்ற மூன்று படிநிலைகளைப் பற்றியும் பார்க்கப் போகிறோம் முதலில் ஒரு வினா ஒரு மாதம் கழித்து நடக்கவிருக்கும் மாவட்ட அளவிலான கபடி போட்டியில் விளையாட நீங்களும் உங்களது நண்பர்களும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றீர்கள் அந்த போட்டியில் சிறப்பாக விளையாட எப்பொழுதிலிருந்து நீங்கள் பயிற்சிகளை தொடங்குவீர்கள் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதற் கொண்டே பயிற்சிகளை தொடங்குவோம் இரண்டு போட்டி நடப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பிலிருந்து பயிற்சிகளை தொடங்குவோம் மூன்று போட்டிக்கு முந்தைய நாளில் பயிற்சியை தொடங்குவோம் போட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளில் இருந்தே பயிற்சியை தொடங்குவீர்கள் இல்லையா அப்பொழுதுதான் சிறப்பாக விளையாடி உங்களால் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் மாறாக போட்டிக்கு முதல் நாளோ மூன்று நாட்களுக்கு முன்னரோ பயிற்சியை தொடங்கினால் அது முழுமையான பயிற்சியாக இருக்காது இப்படித்தான் தேர்விற்கு முதல் நாளோ அல்லது மூன்று நாட்களுக்கு முன்னரோ ஆயத்த பணிகளில் ஈடுபடத் தொடங்கினால் நம்மால் முழு பயனையும் எய்த முடியாது எனவே தேர்வு நாள் வரை காத்திராமல் முன்னரே ஆயத்த பணிகளை தொடங்கிவிட வேண்டும் மீண்டும் கூறுகிறேன் தேர்வு நாள் வரை காத்திராமல் முன்னரே ஆயத்த பணிகளை தொடங்கிவிட வேண்டும் கபடி போட்டிக்கான பயிற்சியை நீங்கள் தொடங்கிவிட்டீர்கள் உங்கள் பயிற்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் எவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் உங்கள் பயிற்சியை மேற்கொள்வீர்கள் எத்தகைய அணுகுமுறைகளை நீங்கள் உங்கள் பயிற்சிக்காக மேற்கொள்வீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் அணுகுமுறைகளை வெளிப்படுத்தும் சொற்கள் இப்பொழுது திரையில் தோன்றப்போகின்றன ஆனால் அவற்றின் எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கப் போகின்றன அவற்றை சரி செய்து நீங்கள் சரியான சொற்களை கண்டறிய வேண்டும் தொடர் பயிற்சி ஆர்வம் படிப்படியாக முன்னேறுதல் பலவீனங்களை களைதல் ஆகிய நான்கு முக்கியமான அணுகுமுறைகளை கவனத்தில் கொண்டு செயல்படுவீர்கள் அதாவது இடைவிடாமல் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடுவீர்கள் ஆர்வத்தோடும் உறுதியோடும் ஈடுபடுவீர்கள் உங்கள் செயல்திறனில் படிப்படியாக முன்னேற்றத்தை கொண்டு வருவீர்கள் விளையாடும் பொழுது நீங்கள் செய்யும் தவறுகளையும் பலவீனங்களையும் அடையாளம் கண்டு அவற்றை களையும் வண்ணம் விழிப்புணர்வோடு செயல்படுவீர்கள் இல்லையா இதே படிநிலைகளைத்தான் தேர்விற்கான ஆயத்தப் பணிகளில் ஈடுபடும் பொழுதும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அதாவது தேர்விற்குரிய பாடங்களை தொடர்ந்து படித்தல் ஆர்வத்தோடும் உறுதியோடும் படித்தல் படிப்பதிலும் மனதில் பதிய வைப்பதிலும் பதிந்தவற்றை மீட்டெடுத்து பார்ப்பதிலும் படிப்படியான முன்னேற்றங்களை கொண்டு எந்தெந்த பாடங்களில் பின்தங்கியிருக்கிறோம் என்பதை அறிந்து அவற்றை தெளிவாக புரிந்து கொள்ள ஏற்ற முறையில் விழிப்புணர்வோடு செயல்படுதல் தேர்விற்கான ஆயத்த பணிகளில் அடுத்த முக்கியமான இடத்தை வகிப்பது கால அட்டவணையிட்டு முறைப்படுத்தி படித்தல் ஆகும் இதை ஒரு சூழல் வழியாக பார்க்கலாமா தேர்விற்கு முன்னர் ராதைக்கு இருபது நாட்கள் விடுமுறை விடப்பட்டிருந்தது மற்ற பாடங்களை படிப்பதில் நம்பிக்கையோடும் இயல்பாகவும் செயல்பட்ட ராதை ஆங்கிலத்தையும் சமூக அறிவியலையும் படிப்பதற்கு மட்டும் சற்று கடினமாக உணர்ந்தார் இந்நிலையில் தேர்விற்கான பாடங்களை படிப்பதற்கும் திருப்புதல் செய்வதற்கும் பாடம் ஒன்றிற்கு நான்கு நாட்கள் வீதம் ஒதுக்கி ஓர் அட்டவணையை உருவாக்கினார் ஆனால் கடினமான பாடங்களுக்கு ராதை அதிக நேரத்தை ஒதுக்கவில்லை ராதை உருவாக்கிய அந்த அட்டவணையை பார்த்தாக்க அதற்காக அவரை பாராட்டினார் அதே வேளையில் அந்த அட்டவணையை உருவாக்கியதில் அவர் செய்த சில தவறுகளை சுட்டிக்காட்டி அறிவுரைகளையும் கூறினார் இப்பொழுது உங்களில் இருவர் இங்கு வந்து ஒருவர் ராதையாகவும் மற்றொருவர் அவருடைய அக்காவாகவும் பங்கேற்று நடித்துக் காட்டுகிறீர்களா நன்றாக நடித்தீர்கள் பாராட்டுக்கள் எந்த ஒரு முக்கியமான செயலையும் செய்வதற்கு முன்னர் நன்றாக சிந்தித்து திட்டம் வகுத்துக் கொள்வது எப்பொழுதும் பயனளிக்கும் உதாரணமாக நீங்களும் உங்கள் நண்பர்களும் சேர்ந்து ஒரு சுற்றுலாவிற்கு செல்ல நினைக்கிறீர்கள் எங்கு செல்வது எப்பொழுது செல்வது அங்கு போய் எங்கு தங்குவது என்பதைப் பற்றியெல்லாம் நன்கு சிந்தித்து திட்டமிடுவீர்கள் இல்லையா அந்த திட்டமிடும் காட்சியை உங்களில் சிலர் வகுப்பின் முன் வந்து நடித்துக் காட்டுகிறீர்களா திட்டம் வகுக்கும் செயலானது நம்முடைய ஆயத்த பணிகளில் சில நெறிமுறைகளை உருவாக்கி அதை வடிவமைக்கிறது இந்நிலையில் எல்லா பாடங்களுக்கும் சம அளவில் முக்கியத்துவம் கொடுத்து ஒரே அளவு நேரத்தை ஒதுக்கிய ராதையின் செயல் பாராட்டுக்குரியதுதான் அதே நேரத்தில் தான் கடினமாக உணர்ந்த ஆங்கிலத்திற்கும் சமூக அறிவியலுக்கும் அவர் கூடுதலாக நேரத்தை ஒதுக்கியிருக்க வேண்டும் அதுதான் சிறப்பான திட்டமிடுதலுக்கான அடையாளம் எனவே வெவ்வேறு பாடங்களை படிப்பதற்கு தேவையான நேரத்தை சரியாக ஒதுக்கி முறையான அட்டவணையை உருவாக்க வேண்டும் மீண்டும் கூறுகிறேன் வெவ்வேறு பாடங்களை படிப்பதற்கு தேவையான நேரத்தை சரியாக ஒதுக்கி முறையான அட்டவணையை உருவாக்க வேண்டும் இப்பொழுது ஒரு பயிற்சி செய்வோமா ஆண்டு இறுதித் தேர்விற்கு இன்னும் ஒரு மாதமே இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு பாடத்திற்கும் உங்களது படிக்கும் இயல்பிற்கு ஏற்ப நேரத்தை ஒதுக்கி ஒரு கால அட்டவணையை உருவாக்குகிறீர்களா எல்லோரும் உங்களுக்கான அட்டவணையை உருவாக்கிவிட்டீர்களா நல்லது இதே போல கால அட்டவணையை உருவாக்கி அதை முறையாக பின்பற்றி தேர்வினை வெற்றிகரமாக சிறப்பாக எதிர்கொள்ள வாழ்த்துக்கள் இது தேர்விற்கு மட்டுமல்ல இதேபோல விளையாட்டு போட்டி நாடக போட்டி என எதுவாக இருந்தாலும் அதற்கான ஒரு கால அட்டவணையை உருவாக்கி செயல்படுத்தும் பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இப்பொழுது இன்னொரு கதை ஒரே வகுப்பில் படிக்கும் கந்தசாமியும் முத்துக்குமரனும் தங்கள் தேர்விற்கான ஆயத்த பணிகள் குறித்து உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள் தேர்விற்கான பாடங்களை முழுமையாக படித்து முறையாக திருப்புதல் செய்தாலே தேர்வில் நல்ல மதிப்பெண்களைப் பெற முடியும் என்று கூறுகிறார் கந்தசாமி அதற்கு முத்துக்குமரன் வினாத்தாள் மாதிரியை பார்த்து தெரிந்து கொள்வதும் முக்கியம் என கூறுகிறார் இப்பொழுது இந்த காட்சியை உங்களில் இருவர் யாரேனும் இங்கு வந்து ஒருவர் கந்தசாமியாகவும் இன்னொருவர் முத்துக்குமரனாகவும் பங்கேற்று நடித்துக் காட்டுகிறீர்களா நன்றாக நடித்தீர்கள் பாராட்டுகள் கந்தசாமியின் கூற்று ஓரளவிற்கு ஏற்கத்தக்கதுதான் ஆனால் முத்துக்குமரனின் கூற்றோ முழுமையாக ஏற்கத்தக்கது ஏனென்றால் வினாத்தாள் மாதிரியை நாம் அறிந்து வைத்திருப்பது பல வகைகளிலும் நமக்கு உதவியாக இருக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் எத்தகைய வினாக்கள் கேட்கப்படும் அவற்றுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள வினாக்களுக்கு எவ்வளவு எவ்வளவு நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்பதையெல்லாம் முன்னதாகவே அறிந்து திட்டமிடுவதற்கு நாம் வினாத்தாள் மாதிரியை அறிந்து வைத்திருக்க வேண்டும் எனவே படித்தலோடும் திருப்புதலோடும் சேர்த்து வினாத்தாள் மாதிரியையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் மீண்டும் கூறுகிறேன் படித்தலோடும் திருப்புதலோடும் சேர்த்து வினாத்தாள் மாதிரியையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்ததாக எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை பார்க்கப் போகிறோம் முதலில் ஒரு பயிற்சி செய்வோமா நீங்கள் தேர்விற்காக படிக்க வேண்டிய பகுதியை எப்படி படிப்பீர்கள் முதலில் படிக்க வேண்டிய பகுதியை முழுமையாக வாசிப்பீர்களா எடுத்தவுடன் மனநம் செய்ய தொடங்கிவிடுவீர்களா முக்கியமானவற்றை தொகுத்து மனநம் செய்ய தொடங்குவீர்களா எடுத்தவுடன் மனநம் செய்ய தொடங்குவதும் முக்கியமானவற்றை தொகுத்து மனநம் செய்ய தொடங்குவதும் படிப்பதற்கான சரியான தொடக்கங்கள் அன்று ஏனென்றால் இவ்விரண்டு முறைகளின் மூலம் நாம் படிப்பது நம் மனதில் ஆழமாக பதியாது எனவே நாம் படிக்க வேண்டிய பகுதியை ஒரு முறை முதலில் வேகமாக வாசித்துக் கொள்ள வேண்டும் இப்படி செய்வதால் நம் மனதில் அந்த பகுதியை பற்றிய ஓர் அறிமுகம் கிடைக்கும் அதன் பிறகு படிக்க வேண்டியவற்றை ஆழமாக படிக்கத் தொடங்க வேண்டும் அதன் பிறகு படித்தவற்றை சுருக்கமாக தொகுத்து எழுதி கொள்ள வேண்டும் இந்த தொகுத்தல் முறையானது தேர்விற்கு முன்னால் திருப்புதல் செய்வதற்கு பயன்படும் தொகுத்தலுக்கு பின்னர் நாம் மேற்கொள்ள வேண்டியது நமக்கு நாமே மாதிரி தேர்வை நடத்தி பார்ப்பது நாம் படித்தவற்றுள்ளிருந்து சில வினாக்களை நாமே உருவாக்கி அந்த வினாக்களுக்கு சரியான விடைகளை நம்மால் கொடுக்க முடிகிறதா என்பதை சோதித்தறியலாம் இதை வாய்மொழி தேர்வாகவோ எழுத்து தேர்வாகவோ நடத்தி பார்க்கலாம் தேர்வுகளை சிறப்பாக எதிர்கொள்வதற்கும் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கும் விரைந்து வாசித்தல் முக்கியமானவற்றை ஆழமாக வாசித்தல் தொகுத்தல் மாதிரி தேர்வு நடத்துதல் என்னும் இப்படிநிலையை மேற்கொள்ளலாம் மீண்டும் கூறுகிறேன் விரைந்து வாசித்தல் முக்கியமானவற்றை ஆழமாக வாசித்தல் தொகுத்தல் மாதிரி தேர்வு நடத்துதல் என்னும் இப்படிநிலையை மேற்கொள்ளலாம் இப்பொழுது ஒரு பயிற்சி செய்யலாமா மேசையில் மூன்று காகிதச் சுருள்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன உங்களில் யாரேனும் மூவர் வந்து ஆளுக்கு ஒரு காகித சுருளை எடுத்து அதை மனதிற்குள் படித்துக்கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் மற்றவர்கள் திரையில் தோன்றும் கட்டுரையை படிக்க வேண்டும் பயிற்சியை தொடங்கலாமா மக்களுக்கும் மக்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகளுள் ஒன்று பழமையைப் பற்றி அறிவதே ஆகும் மக்களால் அறிய இயலும் மாக்களால் அறிய இயலாது தமக்கு பயன்படுகின்றவற்றுள் முதன்மையானது மொழி பொருளியல் நாட்டு வரலாறு அறிவியல் முன்னேற்றம் அரசியல் முதலியன பற்றி அறிய வேண்டியது இன்றியமையாதது என்று கருதுவதைப் போல ஒவ்வொருவரும் தங்களுடைய மொழி இயல்பு தோற்றம் வளர்ச்சி பற்றியும் தவறாது அறிய வேண்டும் என்ற எண்ணத்தை சிந்தையில் கொண்டு செயல்படுத்த வேண்டும் கட்டுரையை வாசித்து விட்டீர்களா அதில் இருந்த செய்திகளை யாரேனும் இரண்டு அல்லது மூன்று சொற்றொடர்களில் தொகுத்துரைக்கிறீர்களா கட்டுரையை தொகுத்துரைத்ததற்காக நன்றி நீங்கள் இந்த கட்டுரையை வாசிக்கும் பொழுது வகுப்பின் முன்னர் வந்த மூன்று மாணவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் அவ்வப்போது கைகளை தட்டினார்கள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார்கள் நீங்கள் அவர்களின் செயல்களை பார்த்தீர்களா ஆம் என்றால் ஒரு செயலை நீங்கள் எவ்வளவு நேரம் கவனிக்கிறீர்கள் அதன் கால அளவு என்ன என்பதையெல்லாம் உணர்ந்திருப்பீர்கள் அந்த கால அளவு ஆளுக்கு ஆள் வேறுபடலாம் ஆனால் யாராலும் எந்த ஒன்றிலும் தொடர்ந்து அதிக நேரம் கவனம் செலுத்துவது என்பது இயலாத காரியம் இதை தேர்விற்காக ஆயத்தமாகும் பொழுது நாம் நினைவிற்கொள்ள வேண்டும் கவனச் சிதறல்களை தவிர்த்து கவனத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது முக்கியம்தான் ஆனால் அதே வேளையில் நம் உள்ளத்தையும் உடலையும் புத்துணர்ச்சியோடு வைத்துக் கொள்வதற்காக சில இடைவேளைகளை எடுத்துக் கொள்வதும் அவசியம் அதாவது தேவையான நேரங்களில் சிற்சில இடைவேளைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது ஒரு சூழலை பார்ப்போமா கவின்மலர் எப்பொழுதும் தன் அறைக்குள்ளேயே அமர்ந்து படித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் சாப்பிடுவதற்காக வெளியே சென்றால் கூட நேரம் போய்விடும் என்று கருதி உணவை கூட அறைக்குள்ளேயே உட்கொள்கிறார் அவரின் இந்த செயல்களை அறிந்த தோழி அன்பழகி அவரிடம் பேசுகிறார் அன்பழகி அவரிடம் என்ன பேசியிருப்பார் என்பதை உங்களில் இருவர் வந்து ஒருவர் அன்பழகியாகவும் மற்றொருவர் கவின்மலராகவும் பங்கேற்று நடித்து காட்டுகிறீர்களா நன்றாக நடித்து காட்டினீர்கள் பாராட்டுக்கள் கவின் மலர் படிப்பின் மீது காட்டும் அக்கறை ஏற்கத்தக்கதுதான் என்றாலும் அதற்காக அவர் மேற்கொள்ளும் அணுகுமுறைகள் ஏற்கத்தக்கவை அல்ல அதைத்தான் அன்பழகி அவரிடம் கூறினார் மேலும் தொடர்ந்து இடைவெளியின்றி படிப்பது உடலையும் உள்ளத்தையும் பாதிக்கும் செயலாகும் மாறாக உடலுக்கும் உள்ளத்திற்கும் போதுமான அளவு ஓய்வு கொடுக்கும் பொழுது உற்சாகம் பெற்று மேலும் சிறப்பாக படிக்க முடியும் என்பதை அவர் உணர வேண்டும் எனவும் எடுத்துரைத்தார் எனவே தேர்விற்காக ஆயத்தமாகும் பொழுது உடலுக்கும் உள்ளத்திற்கும் உற்சாகம் அளிக்கும் வண்ணம் தேவையான அளவு ஓய்வெடுக்க வேண்டும் நீங்கள் எப்பொழுதாவது ஓய்வெடுக்காமல் படித்திருக்கிறீர்களா அதனால் ஏற்பட்ட விளைவுகளை யாரேனும் இங்கு வந்து பகிர்ந்து கொள்கிறீர்களா உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி ஓய்விற்கு பிறகு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது தன்னை பற்றிய அக்கறை அதாவது முறையான தூக்கம் சரியான உணவு ஆகியவற்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் தூக்கமின்றியோ உணவு உண்ணாமலோ படிப்பதால் நேரத்தை அதிகமாக பெற்றிட முடியும் என்று எண்ணுவது அறிவற்ற செயல் இவ்விரண்டு செயல்களுமே நம் உடல் நலத்தை பாதிக்கக்கூடியது எனவே தேர்விற்கு ஆயத்தமாகும் பொழுது நம்முடைய உடல் நலத்தின் மீதும் அக்கறை செலுத்த வேண்டும் இப்பொழுது ஒரு சூழலை பார்க்கலாமா பொற்செல்வி தேர்விற்காக படித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவரது வீட்டின் அருகில் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன திருவிழாவிற்காக தெருவில் ஒலிபெருக்கிகளில் பாடல்கள் ஒலிக்கின்றன இதனால் படிக்க முடியாமல் பொற்செல்வி மிகுந்த மனச்சோர்விற்கு ஆளானார் அப்பொழுது அவரது வீட்டிற்கு வந்த அவரது தோழி மணியழகி தன்னுடைய வீட்டிற்கு வந்து படிக்குமாறு சொல்கிறார் இந்த காட்சியை உங்களில் யாரேனும் இருவர் இங்கு வந்து நடித்துக் காட்டுகிறீர்களா நன்றாக நடித்தீர்கள் பாராட்டுக்கள் இந்த எடுத்துக்காட்டில் வந்த சூழலைப் போல நம்மை சுற்றியிருக்கும் சூழல் எப்பொழுதும் நமக்கும் நாம் படிப்பதற்கும் சாதகமாகவே இருக்கும் என்பதை உறுதியாக கூற இயலாது இடைஞ்சல்கள் வரக்கூடும் அத்தகைய நேரங்களில் வசதியான சூழலை தேர்ந்தெடுத்து நாம் படிப்பதில் சிறப்பாக கவனத்தை செலுத்த வேண்டும் அதாவது நாம் படிப்பதற்கு ஏற்ற சூழலை தேர்ந்தெடுத்து உடன்பாட்டு உணர்வோடு படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டும் இப்பொழுது ஒரு பயிற்சி செய்யலாமா படிக்கும் நேரம் தவிர மற்ற ஓய்வு நேரங்களில் எத்தகைய செயல்களில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் திரையில் சில படங்கள் தோன்ற இருக்கின்றன நீங்கள் அவற்றை பார்த்து உங்கள் ஓய்வு நேரச் செயல்களை கண்டறிந்து கூறுகிறீர்களா பயிற்சியை நன்றாக செய்ததற்காக பாராட்டுக்கள் அவற்றை இப்பொழுது பட்டியலிடுவோமா சிறிது தூரம் நடத்தல் இசை கேட்டல் உடற்பயிற்சி செய்தல் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் உரையாடுதல் ஆக்கப்பூர்வமான அல்லது மகிழ்வான செயல்களில் ஈடுபடுதல் படிப்பதற்கு இடையிலான ஓய்வு நேரங்களில் இத்தகைய செயல்களைச் செய்வது உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்லது ஆனால் அதே வேளையில் இத்தகைய செயல்கள் எல்லை தாண்டி நீண்ட நேரத்திற்குச் விடாமல் கவனத்தோடு இருக்க வேண்டும் இதுவரை நாம் தேர்விற்கு ஆயத்தமாகும் பொழுது எவற்றையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம் இல்லையா இனி எவற்றையெல்லாம் மேற்கொள்ளக்கூடாது என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் முதலில் ஒரு வினா பொதுவாக அறிவியல் தேர்வை எப்பொழுதும் சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண்களை பெறும் நீங்கள் ஆண்டிறுதித் தேர்வில் அறிவியல் பாடத் தேர்விற்கு முன்னர் என்ன செய்வீர்கள் ஒன்று எல்லா பாடங்களைப் போன்றே அறிவியல் பாடத்தையும் திருப்புதல் செய்வேன் இரண்டு அறிவியல் எனக்கு கைவந்த கலை படிக்க வேண்டிய தேவையே இல்லை என எண்ணிக்கொள்வேன் மூன்று அறிவியலுக்கு நேரம் ஒதுக்குவது வீண் வேலை என எண்ணிக்கொள்வேன் அறிவியல் எனக்கு கைவந்த கலை படிக்க வேண்டிய தேவையே இல்லை என எண்ணுவதும் அறிவியலுக்கு நேரம் ஒதுக்குவது வீண் வேலை என எண்ணிக்கொள்வதும் அதீதமான தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றன இது ஆபத்தானது எப்பொழுதும் நல்ல மதிப்பெண்களையே தரும் பாடமாக இருந்தாலும் கூட அதற்கும் சரியான நேரம் ஒதுக்கி முறையாக திருப்புதல் செய்தால்தான் ஆண்டு இறுதித் தேர்விலும் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் எனவே தேர்வு நேரங்களில் தன்னம்பிக்கையோடு படிக்கலாம் மாறாக அதீத தன்னம்பிக்கையோடு படிக்காமல் இருந்துவிடக்கூடாது இப்பொழுது அடுத்த வினா மறுநாள் சமூக அறிவியல் தேர்விற்கான பாடங்களை எல்லாம் திருப்புதல் செய்து முடித்துவிட்டீர்கள் உலக வரைபடம் குறித்த சில தகவல்களை மட்டும் படிக்க வேண்டியிருக்கிறது இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் ஒன்று உலக வரைபடத்தை மட்டும்தானே நாளை காலை பார்த்து கொள்ளலாம் என நினைப்பேன் இரண்டு அந்த பகுதியையும் உடனடியாக படித்து முடித்து விடுவேன் மூன்று பள்ளிக்கு சென்று பார்த்துக் கொள்ளலாம் என நினைப்பேன் உலக தானே நாளை காலை பார்த்துக் கொள்ளலாம் என்றோ பள்ளிக்கு சென்று பார்த்துக் கொள்ளலாம் என்றோ நீங்கள் முடிவு செய்வது அறிவுடைமை அன்று ஏனென்றால் காலையிலோ பள்ளிக்குச் சென்றோ அந்த பாடங்களை பார்க்க முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் நேரலாம் எனவே கிடைக்கின்ற நேரத்தில் உடனடியாக படிக்க வேண்டியவைகளை படித்து முடிப்பதே அறிவுடைய செயலாகும் எனவே சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய தள்ளி போடும் செயலை தவிர்க்க வேண்டும் மூன்றாவது வினா இதுவரை நான்கு தேர்வுகள் முடிந்துவிட்டன இறுதி தேர்விற்காக நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்பொழுது உங்கள் கை வலிப்பதைப் போல தோன்றுகிறது இந்நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஒன்று வலிக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்து கொண்டு முதல் உதவி எடுத்துக்கொள்வேன் இரண்டு ஐயோ கை வலிக்கிறதே நாளை தேர்வு எழுத முடியாதே என புலம்புவேன் மூன்று ஏன் வலிக்கிறது என சிந்திக்கத் தொடங்குவேன் ஏன் வலிக்கிறது என்று சிந்திப்பதால் எந்த பயனும் இல்லை அதேபோல ஐயோ கை வலிக்கிறதே நாளை காலை தேர்வு எழுத முடியாதே என்று புலம்புவதாலும் ஆகப்போவது ஒன்றுமில்லை மாறாக தேவையற்ற பதற்றமே ஏற்படும் எனவே வலியை உறுதி செய்து கொண்டு முதலுதவி எடுத்துக்கொள்வதே சரியான அணுகுமுறையாகும் எனவே பொழுது பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேவையற்ற பயத்தை தவிர்க்க வேண்டும் இப்பொழுது இன்னொரு வினா வழக்கமாக காலை ஏழு மணிக்கு எழும் உங்களை தேர்விற்காக படிக்கும் பொருட்டு ஐந்து மணிக்கு உங்கள் அம்மா எழுப்புகிறார் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் ஒன்று எழுந்து முகம் கழுவிவிட்டு படிக்கத் தொடங்குவேன் இரண்டு போர்த்து போர்த்துக்கொண்டு தூங்குவேன் மூன்று புத்தகத்தை எடுத்து வைத்து உட்கார்ந்து கொண்டே தூங்குவேன் இழுத்து போர்த்து கொண்டு தூங்குவதும் உட்கார்ந்து கொண்டே தூங்குவதும் உங்கள் சோம்பேறித்தனத்தின் வெளிப்பாடு மாறாக எழுந்து முகம் கழுவிவிட்டு படிக்க தொடங்குவதுதான் நன்மை தரும் செயல்பாடு எனவே தேர்வின் ஆயத்த காலங்களில் சோம்பலை தவிர்க்க வேண்டும் து காலம் தாழ்த்துதல் அல்லது தள்ளி போடுதல் அதீத தன்னம்பிக்கை தேவையற்ற பயம் சோம்பல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் மீண்டும் கூறுகிறேன் காலம் தாழ்த்துதல் அல்லது தள்ளிப் போடுதல் அதீத தன்னம்பிக்கை தேவையற்ற பயம் சோம்பல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் இதுவரை தேர்விற்கு ஆயத்தமாகும் பொழுது மேற்கொள்ள வேண்டியவற்றைப் பற்றியும் தவிர்க்க வேண்டியவற்றைப் பற்றியும் பார்த்தோம் அல்லவா இனி இவற்றை மனதிற்கொண்டு உங்கள் தேர்விற்கு எவ்வாறு ஆயத்தமாவீர்கள் என்பதற்கான திட்டங்களில் ஏதேனும் ஒன்றை உங்களில் சிலர் இங்கு வந்து பகிர்ந்து கொள்கிறீர்களா உங்கள் திட்டங்களை குறித்து பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி பாராட்டுக்கள் இனி இன்றைய வகுப்பில் நீங்கள் கற்றவைகளை எல்லாம் தொகுத்து பார்க்கலாமா பின்பற்ற வேண்டியவை தொடர் பயிற்சி ஆர்வம் மற்றும் உறுதி படிப்படியாக முன்னேறுதல் பலவீனங்களை அறிந்து களைதல் முறையான அட்டவணையை உருவாக்குதல் வினாத்தாள் மாதிரியை அறிந்து வைத்திருத்தல் படித்தலின் படிநிலைகள் விரைந்து வாசித்தல் முக்கியமானவற்றை ஆழமாக வாசித்தல் தொகுத்தல் மாதிரி தேர்வு நடத்துதல் பயன்தரும் ஓய்வு நேரச் செயல்பாடுகள் சிறிது தூரம் நடத்தல் இசை கேட்டல் உடற்பயிற்சி செய்தல் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் உரையாடுதல் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுதல் தவிர்க்க வேண்டியவை காலம் தாழ்த்துதல் மற்றும் போடுதல் அதீத தன்னம்பிக்கை தேவையற்ற பயம் சோம்பல் இன்று கற்றவைகளை எல்லாம் அழகுற விட்டீர்கள் பாராட்டுக்கள் இனி இவற்றை எப்பொழுதும் நினைவில் கொண்டு தேர்வின் ஆயத்த பணிகளின் பொழுது எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதற்காக சில பயிற்சிகளைச் செய்யலாமா வினா எண் ஒன்று ஆண்டு இறுதித் தேர்விற்கு ஒரு மாதம் இருக்கிறது இந்நிலையில் நீங்கள் உங்கள் தேர்விற்காக எவ்வாறு படிக்கத் தொடங்குவீர்கள் விடைகள் ஒன்று எப்பொழுதும் புத்தகமும் கையுமாக அமர்ந்து படித்துக்கொண்டே இருப்பேன் இரண்டு தேர்விற்குத்தான் இன்னும் ஒரு மாதம் இருக்கிறதே பத்து நாட்கள் கழித்து படிக்கலாம் என எண்ணுவேன் மூன்று முறையான கால அட்டவணை ஒன்றை தயாரித்து அதனை பின்பற்றி படிக்கத் தொடங்குவேன் விநாயன் இரண்டு தேர்விற்காக தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் சற்று களைப்பாக காணப்படுகிறீர்கள் அப்பொழுது உங்கள் அம்மா கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துவிட்டு படிக்கலாமே என உங்களிடம் கூறுகிறார் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் விடைகள் ஒன்று பரவாயில்லை அம்மா தேர்வுகளை எல்லாம் முடித்துவிட்டு பின்னர் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் என கூறுவேன் இரண்டு ஓய்வெடுப்பதற்காக தொடர்ந்து தொலைக்காட்சியை பார்க்கத் தொடங்குவேன் மூன்று சற்று நேரம் காலார நடந்தும் அம்மாவுடன் சற்று நேரம் உரையாடியும் களைப்பை போக்கிவிட்டு பின்னர் படிக்கத் தொடங்குவேன் விநாயன் மூன்று மொழிப்பாடத் தேர்விற்கு முந்தைய நாள் நீங்கள் நீண்ட நேரமாக விளையாடிக் கொண்டே இருக்கிறீர்கள் கொஞ்ச நேரமாவது படித்தால் என்ன என உங்கள் அக்கா உங்களிடம் கூறுகிறார் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் விடைகள் ஒன்று மொழிப்பாடத்தை போய் யாராவது படித்து தேர்வெழுதுவார்களா எனக் கேட்பேன் இரண்டு நீ வேண்டுமானால் பார் மொழி பாடத்தை படிக்காமலேயே முதல் மதிப்பெண் வாங்கி காட்டுகிறேன் எனக் கூறுவேன் மூன்று தேர்விற்கு படிக்கத் தொடங்குவேன் இந்த வினாக்களுக்கான பொருத்தமான விடைகளை அடுத்த வகுப்பிற்கு வரும்பொழுது தேர்ந்தெடுத்துக் கொண்டு வருகிறீர்களா நன்றி அடுத்த வகுப்பில் சந்திப்போம்